வாயத்தொறந்தாலே பொய் நெஞ்சில இப்படி அடிச்சுப்பாங்க பொய் 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 இதுதான் நேத்து அவன் கேட்டான் பிபி இப்ப நீ டப்பா தானே அடிக்கிற ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ திஸ் இஸ் ஒன் மைட்ஸ் பை பை திஸ் இஸ் பை எஸ் கே இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மை பொம்மை டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ லைவ்ல வந்து பார்க்கும்போது பரபரப்பான ஒரு பொம்மை டாஸ்கா இருந்தது இது வரைக்கும் பார்த்த கேம்லயே வந்து இந்த கேம் தாங்க ஸோ ஆரோசியமா இருக்கு பாக்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறது என்ன மாத்தி மாத்தி வந்து அந்த ஈகோஸ் எல்லாம் வந்து கிளாஷ் ஆகும் பாத்தீங்களா அந்த மாதிரியான கிளாஷஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு ஸோ பொம்மை டாஸ்க் வந்து ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போய் பொம்மையை போய் எடுக்கணும் ஓகே ஸோ மொத்தமாக எல்லாருமே ஒன்றும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொம்மை கிடைக்கும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ள வந்து ஒரு ஸ்லாட் இருக்கும் ஓகே தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் வைக்கணும் ஸோ அந்த ரூல் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கூட நம்ம இந்த கேமை வந்து பார்த்துருக்கோம் செம்ம சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ ஒருத்தர் ஒரு பொம்மையை தான் வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டி தான் உள்ளே வைக்கணும் திருப்பி வந்து இன்னொரு பொம்மையை எடுக்கக்கூடாது இதுதான் வந்து ரூல் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து எடுக்கும் போது அந்த பொம்மையை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பால் பிட்டுன்னு சொல்கிறாங்க அந்த பால்லாம் வந்து ஒன்றா இருக்கும் அந்த பாலுக்குள்ளதான் வந்து பொம்மைலாம் வந்து இருக்கு ஸோ அந்த பால் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொம்மையை வந்து நீங்கள் கை மாற்றிக்கலாம் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து கை மாற்றிக்கலாம் வெளியில் வந்து பொம்மையை நீங்கள் கை மாற்றக்கூடாது இதுதான் ரூல் ஹவுஸ் மேட்ச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேங்காக வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி ரஞ்சித் ஸோ இவங்கலாம் வந்து ஒரு கேங்காக இருக்காங்க இந்த கேங்கில் வந்து பவித்ராவும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அன்ஷிதாவும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இன்னொரு சைடு வந்து முத்துக்குமரன் மஞ்சரி சாச்சனா ராணவ் தீபக் ஆனந்தி இவங்கலாம் வந்து ஒரு கேங்காக இருக்காங்க இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேங்காக வந்து ப்ளே பண்ணுறாங்க சத்யா வந்து நான் வந்து தனி அப்படின்ற மாதிரி இருக்காரு இன்னும் சில பேர் தனியாகலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணுறாங்க ஸோ பசர் அடிக்குது எல்லாருமே வந்து பொம்மையை வந்து எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க உள்ளே வந்து எகிரி குதிச்சு நீச்சல் அடிக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பொம்மையை வந்து தேடுறாங்க எல்லாருக்குமே வந்து பொம்மை வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் தான் வந்து பொம்மை எடுக்கிற எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடறாரு அந்த பொம்மையை விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை கிடச்சிருது அது வந்து முத்துக்குமரனோட பொம்மை முத்துவோட பேர் போட்ட ஒரு பொம்மை அந்த பொம்மையை உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கல விஷால் வந்து வெளியிலே வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அடுத்ததாக தர்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து கிடச்சிரு அந்த பொம்மை வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பொம்மை அந்த பொம்மையை வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அவங்க பாட்டு குதிக்கிறாங்க அங்கேயும் நடக்கிறாங்க போறாங்க வராங்க ஆனால் உள்ளே போயிட்டு அந்த பொம்மையை வந்து வைக்கவே இல்லை ஸோ விஷாலும் உள்ளே போய் வைக்கல தர்ஷிகாவும் உள்ளே போய் வைக்கல அவங்க பாட்டு நிற்கிறாங்க இதுக்கு அப்புறமா தான் வந்து மற்ற ஹவுஸ் மேட்ச்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொம்மை கிடைக்குது ஒரு ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க சாச்சனா அருண் சத்யா ராணவ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைனாக வந்து பொம்மைகள் வந்து கிடைக்குது எல்லாருமே உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க சாச்சனாலாம் வந்து அப்படி தரைக்கும் வானத்துக்கு வந்து அப்படி குதிச்சு குதிச்சு அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இந்த டாஸ்க்கை பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்க திருப்பி இன்னொரு பொம்மை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுன்னு ஓடுறாங்க அம்மா அதெல்லாம் ரூல் இல்லம்மா பொறுமையாக விளையாடுமா அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஈடுபாடு வந்து இந்த கேமுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாற்றி மாற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொம்மை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா தர்ஷியா உள்ளே எடுத்துகிட்டு வந்து பொம்மையை வைக்கவே இல்லை விஷாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து கையிலே வச்சிருந்தாரு முத்துக்குமரண்டியே வந்து காமிச்சார் ஏ உன் பொம்மடா அப்படின்னு சொல்லி காமிச்சார் மச்சான் மச்சான் தயவு செஞ்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடறான் மச்சான் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சாத குறையை வந்து ஃபன்னாக ஜாலியாக வந்து கேட்டுட்டு இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷால் எடுத்துகிட்டு போய் வச்சிடறாரு முத்துவோட பொம்மையை வந்து விஷால் வந்து வச்சிருந்தாரு சௌந்தர்யாவுக்கு வந்து விஷாலோட பொம்மை வந்து கிடச்சிது அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடறாங்க ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமா முத்துக்குமரனோட பொம்மையை வந்து விஷால் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடறாரு ஆனால் தர்ஷிகா அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்களே தவிர அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கவே இல்லை அவங்ககிட்ட வந்து சௌந்தர்யாவோட பொம்மை இருக்குது அந்த பொம்மை யாரோட பேர் போட்ட பொம்மை அப்படின்றத கூட வெளியில் வந்து காமிக்கவே இல்லை சௌந்தர்யா மறைச்சே வச்சுக்கிட்டாங்க ஜாக்லின் வந்து பார்க்குறாங்க சௌந்தர்யாவோட பொம்மை இல்லை சௌந்தர்ய பொம்மை எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஜெஃப்ரி ரயன் எல்லாருமே அவங்க டீம் தான் இல்லையா ஸோ அவங்களும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க பவித்ராவும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட டீம் தான் இல்லையா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பவித்ரா யாரோட பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக்கோட பொம்மை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பவித்ரா ஸோ பவித்ரா என்ன பண்ணியிருக்கணும் தீபக் பொம்மை அங்கேயே வந்து போட்டிருக்கணும் அப்படி இல்லைனா எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருக்க கூடாது ஏன்னா அவங்க யாரோட டீம்ல இருக்காங்க அப்படின்னா ஜாக்லினோட டீம்ல இருக்காங்க இல்லையா ஸோ டீம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆளுங்களோட பொம்மையை தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கணும் பவித்ரா ஆனால் தீபக்கோட பொம்மை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிடறாங்க பவித்ரா இதெல்லாம் வந்து சௌந்தர்யா பார்த்துட்டு இருக்காங்க பவித்ரா யாரோட பொம்மை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ பவித்ரா சொல்றாங்க தீபக் அண்ணாவோட பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சௌந்தர்யாவோட ஃபேஸ் அப்பயே அங்கேயே மாற ஆரம்பிச்சிருது ஸோ என்னோட பொம்மை இன்னும் உள்ள வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி எல்லாருமே போய் தேடுறாங்க ஆனால் சௌந்தர்யாவோட பொம்மை எங்க இருக்குன்னு தெரியல இன்னொரு சைடு ரஞ்சித்தோட கையில வந்து ஒரு பொம்மை இருக்கு அந்த பொம்மை யாரோட பொம்மை அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் பார்க்கறாங்க ஆனால் ராணாவோட பொம்மையை வந்து அவர் வச்சிருக்காரு ஜாக்லின் அண்ட் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட பொம்மை எங்க எங்க யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கேட்கறாங்க தேடு தேடும் தேடுறாங்க தர்ஷிகா பக்கத்துல தான் நடந்து போறாங்க வராங்க ஆனால் கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லவே இல்லை தர்ஷிகா ராணாவோட பொம்மையை ரஞ்சித் சார் வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு இல்லையா ஸோ அது ராணுவ பொம்மை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு தர்ஷிகாவோட பொம்மையும் பார்த்தீங்கன்னா உள்ள வரவே இல்லை ஸோ அந்த பொம்மை யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியல கடைசி வரைக்கும் அந்த பொம்மை வந்து யாருமே எடுக்காம இருந்திருக்காங்க அந்த பொம்மை வந்து பால்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா பால் பிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு தர்ஷிகாவோட பொம்மை இப்போ ரயான் வந்து பார்த்துறாரு தர்ஷிகா கிட்ட தான் வந்து சௌந்தர்ய பொம்மை இருக்குன்றத வந்து பார்த்துறாரு பார்த்துட்டு வந்து ஜாக்லின்கிட்ட போய் சொல்றாரு ஜாக்லின் சௌந்தர்ய பொம்மை வந்து தர்ஷிகா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஜாக்லின் வந்து பார்க்குறாங்க கரெக்டாக வந்து சிவகுமார் வந்து இந்த பால் பீட்டில் இருந்து தர்ஷிகாவோட பொம்மையை வந்து எடுக்கிறாரு எடுத்தோன்னா டக்குன்னு ஜாக்லின் வந்து அந்த பொம்மையை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரஞ்சித் சார்கிட்ட வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு ராணுவோட பொம்மையை வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இந்தாங்க
சரி தர்ஷிகாவோட பொம்மை இந்த பொம்மையை நீங்க வச்சுக்கோங்க சார் சொல்லி ரஞ்சித் சார் கிட்ட தர்ஷிகாவோட பொம்மையை வந்து கொடுத்துறாங்க ஜாக்லின். சோ தீபக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை கூட கிடைக்காம இருந்தது, அவர் வந்து உள்ள தேடிக்கிட்டே இருக்காரு. இந்த டைம்ல ஜாக்லின் வந்து ராணுவோட பொம்மையை ரஞ்சித் சார் வந்து வாங்கினாங்க இல்லையா, அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் பால் பிட்லயே வந்து போட்டுறாங்க. சோ தீபக் வந்து ராணுவோட பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடறாங்க. பைனலா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு, அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு ரெண்டு பொம்மை வெளியில இருக்கு. சோ ஒரு பொம்மை மட்டும் தான் உள்ள போக முடியும், ஒருத்தர் வந்து தர்ஷிகாவோட பொம்மை இருக்கு, இன்னொன்னு வந்து சௌந்தர்யோட பொம்மை வெளியில இருக்கு. சோ ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தர் தான் வந்து உள்ள போக முடியும், யார் போக போறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து ரஞ்சித் சார் இருக்கு, சோ ரஞ்சித் சார் வந்து ராணுவோட பொம்மையை வந்து வச்சிருந்தாரு, பட் அதை வந்து மாத்தி கொடுத்தாங்க ஜாக்லின். ரூல் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாத்தி கொடுக்க கூடாது, நீங்க பாலை கை மாத்தணும் அப்படின்னா அது வந்து பால் பிட்டுக்குள்ளேயே தான் நீங்க வந்து கை மாத்திக்கணுமே தவிர வெளியில வந்து மாத்த கூடாது. ஆனா ஜாக்லின் வந்து ஒரு ஆர்வத்துல வந்து வெளியில வந்து மாத்திக்கிட்டாங்க, பிகாஸ் சௌந்தர்யோட பொம்மையை வந்து தர்ஷிகா வச்சிருக்காளே இவ்வளவு நேரம் கேட்டு கூட வாயத்தந்து கூட சொல்லலையே, அவ பொம்மையை வந்து ஏன் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கல அப்படின்ற ஒரு கோபத்துல டக்குனு இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் வந்து பண்ணிடுறாங்க ஜாக்லின். ஆனா தர்ஷிகாக்கு என்ன பிளான் இருக்குன்னே தெரியலங்க, அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க போறாங்க வராங்க, வாயை திறந்து கூட சொல்லவே இல்லை, அவங்க பாட்டு சைலண்டா நடக்கிறாங்க போறாங்க, என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணாங்கன்னே தெரியல. இந்த டைம்ல ஜாக்லினும் தர்ஷிகாவும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க, என்ன முறைக்கிற அதெல்லாம் முறைக்காது அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கோபமா பேசுறாங்க. ஜாக்லின் டீம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, பட் தர்ஷிகா நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களும் வாலண்டியரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல. அப்ப ஜாக்லின் என்ன சொல்றாங்க, இதுதான் கேம், நீ பேரை கூட காட்டாம வச்சிருந்த, அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜாக்லின் திருப்பி கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டோட பொம்மை உள்ள போல அப்படின்றதுக்காக என்னோட பொம்மையை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி தர்ஷிகா மென்ஷன் பண்றாங்க. சோ தர்ஷிகாவும் அதே தான் பண்ணிருக்காங்க, என்னோட பொம்மை உள்ள போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து சௌந்தர்யாவோட பொம்மையை வந்து எடுத்து வச்சிருக்காங்க தர்ஷிகா. தர்ஷிகா பண்றதுலாம் என்னன்னே புரியாம போயிடுச்சு. இப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே வந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து கோவப்பட்டு நம்ம தர்ஷிகா எடுத்துட்டு போய் அந்த பொம்மையை உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ விஷால வந்து தர்ஷிகா வந்து கூப்பிடுறாங்க, தர்ஷுமா தர்ஷுமா போவாதம்மா நில்லுமா தர்ஷுமா அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட ட்ரை பண்ணாரு. ஆனா பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள பொம்மையை வச்சுட்டு வெளில வந்தாங்க. இப்போ விஷால் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு மேட்டரை வந்து கேட்குறாரு, பொம்மையை பிடிச்சி இழுக்கிறதுலாம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் அசிங்கமான கேம் மச்சான் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லியிருக்காரு. அதை சொன்னோன்னு முத்து வந்து திருப்பி இன்னொன்று சொல்கிறாரு, பொம்மையை வந்து மறைச்சி வைக்கிறதும் பேர் தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறதும் வந்து தப்பான அசிங்கமான கேம் தான் மச்சான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து இந்த மாதிரி சொன்னதுக்கு விஷாலுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. பொம்மையை மறைச்சி வச்சிருக்காங்க, பேர் தெரியாமல் மறைச்சி வச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த பொம்மை என்னன்னு புடிங்கி பேரப்பா, இது என்னன்னா அசிங்கமான கேம் அப்படின்னு மஞ்சிராங்க. வந்து விஷால் அதை சுற்றி கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க அப்படின்னு, பிகாஸ் பொம்மையை வந்து மறைச்சி வச்சது யாரு, தர்ஷிகா. தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்றது யாரு, விஷால். தர்ஷிகாக்கு ஆப்போசிட்டா பேசுறது யாரு, முத்துக்குமரன். சோ முத்துக்குமரன் தர்ஷிகாக்கு ஆப்போசிட்டா பேசணும்னா விஷாலுக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல மறைச்சு வைக்கிறதும் அசிங்கம் அப்படின்னு திரும்பி, இதுதான் நேத்து அவன் கேட்டான் பிபி டப்பான்னு, இப்ப நீ டப்பா தானே அடிக்கிற. டக்குனு விஷால் என்ன சொல்றாரு, இதுக்குதான் வந்து பிபி நேத்தே சொன்னான் டப்பா அடிக்கிறான், டப்பா அடிக்கிறான் சொன்னால டப்பா தானே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி முத்துவை திருப்பி டப்பான்னு சொல்லிட்டாரு விஷால். ஓவரலா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பொம்மையை வந்து கை மாத்திருக்காங்க. ரூல் படி அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த
ரவுண்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு பிக் பாஸ். ஸோ திருப்பி வந்து ரீ ரவுண்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ரீ ரவுண்டில் வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பொம்மை வந்து உள்ளே போகாமல் இருந்த காரணத்தினால சௌந்தர்யா இந்த கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து ராணா வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக இன்னொரு ரவுண்டு வைக்கிறாங்க. இந்த ரவுண்டில் வந்து கடைசியாக வந்து மூணு பேர்கிட்ட மூணு பொம்மை இருக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்லின், அன்ஷிதா மூணு பேருமே கையில் வந்து ஒரு ஒரு பொம்மையை வந்து வச்சிருக்காங்க. மஞ்சரியோட பொம்மை வந்து அன்ஷிதா கிட்ட இருக்கு, ஜாக்லினோட பொம்மை வந்து மஞ்சரி கிட்ட இருக்கு, ஜாக்லின் கிட்ட தீபக் அண்ணாவோட பொம்மை இருக்கு. ஸோ அன்ஷிதாக்கு தீபக் அண்ணாவோட பொம்மை உள்ள போகணும் அப்படின்றது ஒரு பிளான், மஞ்சரிக்கு என்னோட பொம்மை உள்ள போகணும் அப்படின்றது ஒரு பிளான். ஸோ மஞ்சரியோட பொம்மை வந்து அன்ஷிதா கிட்ட இருக்கு, ஜாக்லினோட பொம்மை மஞ்சரி கிட்ட இருக்கு. ஸோ ஜாக்லினுக்கு வந்து என்னோட பொம்மை உள்ள போகணுன்றது ஜாக்லினோட பிளான். ஸோ திஸ் இஸ் மஞ்சரி, திஸ் இஸ் ஜாக்லின், திஸ் இஸ் அன்ஷிதா. இவங்களுக்கு இந்த பொம்மை உள்ள போகணும், இவங்களுக்கு இந்த பொம்மை உள்ள போகணும், இவங்களுக்கு இந்த பொம்மை உள்ள போகணும். கொஞ்சம் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இது வந்து அமைஞ்சிருச்சு. மூணு பேரும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல மஞ்சரி கிட்ட வந்து ஜாக்லினோட பொம்மை இருக்கு. இந்த ஜாக்லின் பொம்மை வந்து உள்ள போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல சௌந்தர்யா வந்து மஞ்சரி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஆர்குமெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருது. மாத்தி மாத்தி பேசி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உள்ள எழுந்து போனி தான் கேம்ல எடுத்து கடைசிக்கு உள்ள போக மாட்டேன் நினைக்கிறேன். Perfect, okay, மச்சான் அது போராளியா.